சாத்தான்குளம் அருகே தனியார் கிரஷர் ஆலையில் நன்கொடை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வேலன் புதுக்குளம் பகுதியில் கிருஷ்ணா ப்ளூ மெட்டல்ஸ் என்கிற தனியார் கிரஷர் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு வந்த பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி ராஜா நன்கொடை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பணியில் இருந்த மேலாளர் நவீன்குமார் பூபதி ராஜாவிடம் உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூபதி ராஜாவும் அவருடன் வந்தவர்களும் நிறுவனத்தின் நுழைவு வாயிலில் தாங்கள் வந்த இரண்டு சொகுசு கார்களை நிறுத்தி அங்கு வந்த லாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மேலாளர் நவீன்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சாத்தான்குளம் போலீசார் பூபதி ராஜாவை கைது செய்து சொந்த ஜாமீனில் விடுவித்தனர். பூபதி ராஜாவின் காரையும் அவரோடு வந்திருந்த பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் பால விக்னேஷின் காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 4 பேரை தேடி வருகின்றனர்.